Like on the cash app, the video like come on panel. வணக்கம், நான் உங்கள் சீனிவாசன். இந்த சுவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இப்போ நம்ம ரூஃப் மண்டம் போட்டுட்ருக்கோம். ஒயரிங் எல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி தான் வந்துடும். ஜங்ஷன் பாக்ஸ் வைக்கிறது லைட்டுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு நல்லா வருங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும், உங்களுக்கு ஜங்ஷன் தெரியும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது இப்போ இன்னும் ஏழ்மையாக வீடு கட்ட முடியாது, ரொம்ப கஷ்டப்படுற அவங்களுக்கு ஒரு இன்னும் நம்ம ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு அட்வைஸை நம்ம இது நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம், அதிகம் நம்ம மெட்டீரியல் வாங்க தேவையில்லை. ஒரு உதாரணத்துக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 20 இப்படி 11 இப்படி இல்லை 11 அந்த மாதிரி அளவில் வீடு கட்டக்கூடியவங்களுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 10 அந்த மாதிரி அந்த அளவுக்குள்ள இதுன்றவங்களுக்கு உங்களுக்கு ஒரே செட்டு இந்த மாதிரி பிளைவுட் ஒன்றே ஒன்று, இன்னர் அவுட்ரு ரெண்டும் ஒரே செட்டு, அந்த ஆங்கிள் இந்த ஆண்டு 3 அந்த ஆண்டு 3 பிளைவுட் அந்த போல்ட் நட்டு மட்டும் வாங்கினா போதும், ரொம்ப கம்மி செலவில், நீங்கள் ரொம்ப அதிகம் வாங்க தேவையில்லைங்க. மெட்டீரியல் இதுலேயே நம்ம எப்படி இது வீடு ஃபுல்லாக பண்ணுறதுன்றது ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம உங்களுக்கு யாராச்சும் ஒரு நண்பர் கூட்டிகிட்டு வாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச மேஸ்திரி அண்ட் சென்ட்ரிங்களை தெரிஞ்ச ஒரு நண்பர் யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மூலிமா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பில்லர் நிப்பாட்டுறதுக்கு மட்டும்தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு இந்த சென்ட்ரிங் ஒர்க்கு கம்பி கட்டி பில்லர் நிப்பாட்டுறதுக்கு, அதுக்கு தான் 2-in-1 தெரிஞ்சாங்கன்னா ஒரு 1000 முடிஞ்சிடும், எக்ஸ்ட்ரா உங்களுக்கு பேமெண்ட் ஆகாதுங்க. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இதுன்னும் போது இல்லை, ஒரு இந்த அளவில் போடுறீங்கன்னா இப்போ இந்த வீட்டுக்கே உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, இப்போ இதுக்கு இந்தாண்டு இதை விட்டுருங்க 4 கூட விட்டுருங்க, இதுக்கு இந்தாண்டு பார்த்தீங்கன்னா 10 தான் ஒரு டோட்டலுக்கு சொல்கிறேங்க. இதே அளவுக்கு வேணாலும் இந்த ஒரே சீட்டில் 2 டைப் ஆஃப் நம்ம பண்ணுறது, அது எப்படி பண்ணுறதுன்றது ஒரே சீட்டில் நம்ம பண்ணுறது ஃபுல்லாக நம்ம பண்ண முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 10 செக்ஷன், அதுவும் 10 தான், அதுவும் 10, இதுவும் 10, இதுவும் 10, இதுவும் 10, எல்லாமே உங்களுக்கு டோட்டலாகவே எல்லாமே உங்களுக்கு 10 தான் வருங்க. அதே மேலே எக்ஸஸ்ஸாக உங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. பில்லர் பாக்ஸு நீங்கள் இருந்தால் ஒன்று, ஒரே ஒரு பில்லர், ஒரு 8 பாக்ஸு, ஒரு 4 பாக்ஸு இருந்தால் கூட போதுங்க. நீங்கள் ரொம்ப அதிகமாகலாம் இது வேணும், அதுவும் பிளைவுட்லேயே நாங்கள் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ரொம்ப கம்மி ரேட்லேயே நீங்கள் தாளாரமாக நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக கூட கண்டிப்பாக ஒரு தாளாரமாக அந்த மாதிரி வீடு கட்டிக்க முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அதனால தான் ஒவ்வொரு முறையும் நம்ம தெரிஞ்சுக்க ஒவ்வொன்றா நம்ம அதனால தான் நான் ஃபுல்லாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி பண்ணும்போது பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா உறுதியாகவும் இருக்கும் செவர். இதுலேயே நம்ம சைஸு மட்டும் நம்ம 6 போடலாம், 4 வால் சென்டரில் தடுக்கிறது பண்ணலாங்க, அவுட்ரு 9 பண்ணிக்கலாம். அது எப்படின்றது நம்ம சொல்லிக்கொள்ளோம், அது இதுன்னும் போது உங்களுக்கு புரியும். ஆனால் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நான் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியலங்க, நான் என் மனசார சொல்கிறேன். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு மனிதனுக்கு வந்து மீன் சாப்பிட சொல்லி கொடுக்குறதுக்கும் ஒரு ஒரு நண்பருக்கு அந்த மீன் நம்ம சாப்பிட சொல்லி கொடுக்குறத விட நம்ம அது பிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா நீங்களே பிடிச்சிக்கலாம். இது ஒரு முறை தான் நீங்கள் நம்மளை எங்களை வந்து பார்க்குறீங்க, திரும்ப எல்லா நேரமும் எங்களை நீங்கள் எங்களோட தயவு கண்டிப்பாக தேவைப்படாது. இந்த ஒரு முறை மட்டும்தான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மீன் உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது இப்படி தான் செய்கிறதுன்ற விதிமுறையை தெரிஞ்சுக்கிச்சேன்னா மேற்கொண்டு நீங்கள் இன்னும் அப்படி நீங்கள் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணலான்றது உங்களுக்கே ஒரு ஐடியா, கால்குலேஷன் ஐடியா கண்டிப்பாக கிடச்சிரும். இப்படி இன்னும் பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம். இதை இப்போ நாங்கள் எப்படி ஒவ்வொரு முறையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு 10 ஒரே செட்டிலே எல்லாமே வீடியோ ஃபுல்லாக போடலான்றதை நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம தெரிஞ்சுக்கும் போகிறது தான் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு வீடியோவாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால தான் முடிஞ்ச வரையும் நீங்கள் உங்களுக்கு அந்த மீன் பிடிக்கிறத ட்ரிக், அந்த அந்த ட்ரிக்கை உங்களுக்கு அந்த இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு டைமும் போதும், நீங்கள் வாழ்நாளில் நீங்கள் எப்பயுமே தேவையில்லைங்க. நீங்கள் அதுக்கு மேலே எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணலான்றது மாற்றி பண்ணுறதுக்கான இது நீங்களே பண்ணிக்க முடியும். அதனால தான் இவ்வளோ தூரம் நாங்கள் எல்லாமே வீடியோ ஃபுல்லாக நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இந்த மாதிரி நம்ம செவத்தோடைய வாழும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லாவே உங்களுக்கு ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே கிடைக்குங்க. அதனால தான் இவ்வளோ தூரம் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், சரி நம்மளோட நம்ம மட்டும் வச்சுருந்தா என்ன பண்ணுறது, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. 4 பேருக்கு போனால் தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கொடுத்தான்ற ஒரு நல்ல இது பண்ணான்ற ஒரு சின்ன ஒரு இது இருந்தால் போதும் நமக்கு, கண்டிப்பாக அதே போதும். இதே மாதிரி நிறைய பேர் மிக்சர் மிஷினை இந்த மிக்சர் மிஷினோட ரேட் அதிகமாக இருக்குது, ரொம்ப கம்மி ரேட்டில் இருக்கிறது எதாவது சொல்லுங்கன்னா, எலக்ட்ரிக்கலே கரண்ட்டில் ஓடக்கூடிய மிக்சர் மிஷின் சின்னது இருக்குதுங்க, 19,000 இருக்குது. அதை நான் ஒரு ஃபோட்டோ கூட காமிக்கிறேன். அதே மாதிரி அதில் 25,000 இருக்குது, 29,000 ஒன்று இருக்குதுங்க. 3 டைப் அப்பு இது. அதே மாதிரி மிஷினில் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி சிங்கிள் பீஸில் ஓடக்கூடிய அந்த கரண்ட்டில் ஓடக்கூடிய காங்கிரீட் மிக்சர் மிஷின் கண்டிப்பாக இருக்குதுங்க. நம்ம ஃபோட்டோ இதுன்றோம், நீங்கள் கூகுளில் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல்னு கூகுளில் அடித்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கரண்டில் ஓடக்கூடிய மிக்சர் மிஷின் சின்னதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய வருங்க. அதில் நீங்கள் சர்ச் பண்ணி எது உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அந்த மிக்சர் மிஷினாக சின்னதோ அல்லது பெருசோ உங்களுக்கு அது டீட்டெயிலாக வாங்கிக்கலாம். சின்னதாக வாங்கும்போது உங்களுக்கு ஒரு வீட்டுக்கு கண்டிப்பாக வாங்கினீங்கன்னா யூஸ் கண்டிப்பாக அது திரும்ப யார்ட்டியாசம் இதுன்னா கூட வித்தரலாம். 19,000 போது ஒரு சாதாரண ஒரு லேபரு
புதுசாக நீ 30,000 35,000 கூட ஒரு நிறைய ஏரியாவில் லேபர் கூலியே லேபர் கான்ட்ராக்டே ஒரு சதுரத்துக்கு அந்த அளவுக்கு வாங்கிட்டு இருக்காங்க. இது சாதாரண கம்மி ரேட்டு மிக்சர் மிஷின் தான். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது நல்ல கலைக்கு நம்மளாக மனசார தெளிவாக போட்டுக்கலாம். அதனால தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவை நம்ம பண்ணி ஒவ்வொரு முறை சொல்லிகிட்ருக்கோம். ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. உங்களுடைய நண்பர்கள் யாராச்சும் இந்த மாதிரி வீடு யாராச்சும் சாதாரணமாக கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை முடிஞ்ச வரையும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் எங்களோட நன்றி, வணக்கங்க. Like, share the video, like, comment, பண்ணுங்க.